13 நூற்றாண்டை சேர்ந்த நடுகள். இது வந்து நடுகள் வகைகளில் புலிக்குத்தி பட்டான் வகை நடுகள். காலம் வந்து 13 நூற்றாண்டு, ஹொய்சாளர்கள் காலத்து நடுகள். இந்த பகுதி வந்து மேலகிரி குன்றினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. மேலகிரி குன்றுகளில் வந்து பல காட்டு விலங்குகள் வாழ்ந்த காலகட்டம். இங்கே சமவெளி பகுதிகளில் வாழ்ந்த குறும்பர் இன மக்களுடைய கால்நடைகளை கவர்வதற்காக மேலே இருக்கக்கூடிய மேலகிரி குன்று பகுதியில் இருக்கக்கூடிய வனவிலங்குகள் சமவெளி பகுதிக்கு வருவதுண்டு. அவ்வாறு வரும் வனவிலங்குகள் இங்கே இருக்கக்கூடிய கால்நடை செல்வங்களை தாக்கும். அப்படி தாக்க வரக்கூடிய ஒரு புலியை எதிர்த்து போரிட்டு மாண்ட வீரனுக்காக எழுப்பப்பட்ட நடுகள். இது வந்து 13 நூற்றாண்டு ஹொய்சாளர் காலத்தை சார்ந்தது. இந்த நடுகளினுடைய நினைவாக இங்கே ஒரு கோயிலும் எழுப்பப்பட்டுள்ளது. இந்த நடுகளில் பார்த்தீர்களேயானால் ஒரு புலியினுடைய உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது, ஒரு வீரனுடைய உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது, அதன் கீழே ஆட்டினுடைய உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளது. இது இந்த வீரன் வந்து தாக்க வரக்கூடிய புலியை வீரத்துடன் எதிர்கொண்டு கொள்வது போல இந்த நடுகள் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த கீழே இருக்கக்கூடிய ஆடானது ஆட்டு மந்தைகளுக்கு இவன் உரிமையாளன் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இந்த பகுதியிலே பொறுத்தவரையில், மேலகிரி குன்று பகுதியிலே பொறுத்தவரை, புலிக்குத்தி பட்டான் கற்களும் அந்த வீரன் இறந்த பின்பு அந்த வீரனுடைய உடன்கட்டை ஏறிய பெண்களுக்காக எழுப்பப்பட்ட சதிக்கற்கள் எனப்படக்கூடிய உடன்கட்டை ஏறியவர்களுக்கான எழுப்பப்பட்ட நடுகற்களும் இந்த பகுதியில நிறைய உண்டு. ஆகவே இங்கு பிரதான மக்களுடைய செல்வமானது கால்நடை செல்வங்கள் தான் இங்கே ஒரு மனிதனுடைய பிரதான செல்வமாக இருந்திருப்பது என்பதை இந்த நடுகள் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. இந்த வீரனுடைய பெயர் சித்தப்பன் என்று இங்கு இருக்கக்கூடிய கிராம மக்கள் வந்து வழி வழியாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய நினைவாக, இந்த நடுகளினுடைய நினைவாக இங்கே ஒரு கோயிலும் எழுப்பப்பட்டுள்ளது. இந்த கோயிலுக்கு பெயர் சித்தப்பன் கோயில் என்று பெயர். அதற்கு அடுத்தபடியாக இந்த நடுகளை ஒட்டிய நவீன ஒரு நடுகளாகவும் மக்கள் இங்கு உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த நடுகளுடைய நவீன வழி தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த நடுகளை போன்றே இங்கு இப்பொழுது சுமார் ஒரு 10 முன்பாக இந்த நடுகளை புதிதாக உருவாக்கியிருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு மிகச்சிறந்த ஒரு நடுகள் அமைப்பினுடைய ஒரு தற்கால நடுகள் அமைப்பிற்கு ஒரு சிறந்த உதாரணமாக பொருந்தது.